புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. அண்ணாமலையாரின் அருளாசையுடன் இந்த செங்கதிர் உதித்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், ரேக்கி ஹீலர், மலர் மருத்துவர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா 0444-5-9-6-9-4-4-4 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம் நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார் நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா. மேடம், சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் தரக்கூடிய அந்த வாஸ்துவின் மூலமாக வந்து பல வெற்றியாளர்களை, அதுவும் சொல்லப்போனால் விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேடம். நிச்சயமாக. இந்த வாரம் உங்கள் பயணத்தில் நீங்கள் பார்த்த வீட்டில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்தது, அங்கே என்ன வாஸ்து குறைபாடு இருந்தது, அதனால் அவங்க ஏற்பட்ட துன்பம்லாம் என்ன, அது தீர்க்கக்கூடிய வாஸ்து தீர்வு என்னவாக இருந்தது மேடம்? நிச்சயமாக. அதாவது இப்போ நான் நேற்றுக்கு பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டி குடி போன பிறகு ஒரு 3 மாதங்களுக்குள்ளே அந்த குடும்ப தலைவரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அவரோட வயது 51. அப்போ அந்த அதாவது ஓரளவுக்கு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து நல்ல ஏர்னிங்ஸு, 2 கார் அப்படிங்கிற அமைப்புலேயே நல்ல பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி குடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டோட குறைபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கு தென்மேற்கு, அதாவது வாங்கும்போதே சைட்டு வாங்கும்போதே, அதாவது அந்த மனையை வாங்கும்போதே தென்கிழக்கு கொஞ்சம் இழுத்த மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது தென்மேற்கு அங்கே வந்து அடிபட்டு போச்சு. அங்கே 90 டிகிரி வரல, மூலமட்டம் சரியாக வரல அப்படிங்கிற அந்த அமைப்பில் என்ன நிலம் வாங்கினாங்களோ அந்த அப்படியே அது வந்து 4 கார்னர் கரெக்ட் பண்ணாமல் வாங்கின மனையில் அப்படியே காம்பவுண்டை போட்டுட்டு வீட்டை அமைக்கிறாங்க. வீட்டை கட்டும் பொழுதும் அங்கே வந்து பில்லர்ஸ் போடும்போதும் சில தவறுகள் ஏற்பட்டுருது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, வடகிழக்கு கட்டான அமைப்பில் வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால கார் ஃபோர்டிகோ கேண்டிலிவராக கொடுத்து வடக்கு பார்த்த ஒரு சைட்டு அப்படிங்கிறது போது அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வடகிழக்கு கட்டுங்க அப்படி, அதாவது வடகிழக்கு துண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுது. ஏன்னா அந்த இடத்துல தலைபாகம் அப்படிங்கிறது தான் வடகிழக்கு. அப்போ இந்த இடத்துல இவர்கள் அதன் பிறகு கட்டும் பொழுதே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வர முடியாத அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் அதெல்லாம் மீறி நிறைய சரி பண்ணி அந்த வீட்டுக்கு போகும்பொழுது 3 மாதங்களுக்குள்ளே அந்த குடும்ப தலைவரை இழக்க நேரிட்டிருக்கிறது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு அவர் வந்து அந்த இடத்துல தவற விட்டுட்டாங்க. அப்போ இப்போது வந்து அவங்களுக்கு வந்து அதன் பிறகு அந்த மேடத்துக்கு வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க, ஏன் நமக்கு இந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நல்லா தானே இருந்தோம், இப்போ அந்த காரெல்லாம் இல்லை, அந்த வளர்ச்சி இல்லை, அந்த வியாபாரம் நின்று போச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரியோடு நிற்கிற அமைப்பில் இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால, எப்போ வாஸ்து அப்படிங்கிறத நமக்கு என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்மளோட ப்ரோக்ராமில் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்களை அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு வாஸ்து தான் இந்த இடத்துல நமக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை வந்து இழந்துட்டோம், இந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணாததுனால அப்படிங்கிற அந்த புரிதல் வரும்பொழுது இப்போ நேத்திக்கு அந்த வீட்டுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடித்து சரி பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வுகள் அங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி நம்மளோட சரவணாதேவி இருப்பியில் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல செயல்படுத்துங்க. இந்த இடத்துல நீங்கள் தெற்கு தலை வைத்து இந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பிறகு ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னென்ன பண்ணணும், எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும்
ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வழிபாடுகள் என்ன அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதும், தசமகா வித்யா அப்படிங்கிற வழிபாட்டில் இது வந்து காளி தேவியோட வழிபாடு அங்கே பண்ணும் பொழுது அங்கே வந்து சிறப்பான முன்னேற்றம், அந்த வடகிழக்கை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் அந்த இடத்துல அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும், ஒவ்வொரு நாளும் தீபம் எப்படி ஏற்றணும், எந்த டைமில் ஏற்றணும், எப்படி அந்த வீட்டோட இப்போ இன்றைய நிலையில் அவங்க எந்த மாதிரி வாழ்வியலில் இருக்காங்க அப்படிங்கிறத அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்மளோட மனசு தான் ஃபஸ்ட்டு வந்து சரியாகணும். இந்த இடத்துல வாஸ்து அப்படிங்கிறது நம்மளோட மனசு நம்மளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதன் பிறகு நல்ல தூக்கம், நல்ல நம்மளோட சிந்தனைகள் நல்ல முறையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வாஸ்து கரெக்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு, ப்ளஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களோட குழந்தைகள், ரெண்டு குழந்தைகள், பெண் ஒன்று ஆண் ஒன்று, அந்த இடத்துல பையனோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தடைபட்டு நிற்கிது. படிப்பு முடித்த பிறகு நல்ல ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக இவை எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு உண்டான எண்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் 16 திசைகள் அந்த வீட்டில் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, எதனால் இந்த இழப்பு அவங்களுக்கு வந்தது, இந்த இழப்பை மீறி இது அதன் பிறகு அடுத்த ஜென்ரேஷன் இந்த குழந்தைகள் வந்து அந்த வீட்லேயே எப்படி வந்து நம்ம சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை சுட்டி காட்டி அந்த கரெக்ஷனை இமீடியட்டாக பண்ணணும். அதற்கு இப்போ உடனடியாக அவங்கக்கிட்ட அந்த பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக 9 நாட்களிலிருந்து 90 நாட்களுக்குள்ள பெஸ்ட் ரிசல்ட் அந்த இடத்துல நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தொடர்ந்து பேசுவோம் மேடம், ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் பழனிக்குமார் பேசுறேன். ஓகே சார், எங்க இருந்து சார் பேசுறீங்க? காஞ்சிபாளையத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. மேடம், இப்போ வந்து வடக்கு பத்து வீடு இருக்கு மேடம். சரி, எங்க வீடு, அதுல வந்து வடகிழக்கு மூலையில வந்து அடுப்பு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா அதனால என்ன பாதிப்பு மேடம் ஏற்படும், அது அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப எவ்வளவு நாள் அந்த மாதிரி வடகிழக்குல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு 20 வருஷம் இருக்கும் மேடம். 20 வருஷமா இருக்காங்க என்னோட மனைவி அவங்களோட வீட்டுல. சரி, நிச்சயமா பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்காது, அங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வரவு அப்படிங்கறது அந்த இடத்துல சுத்தமா இருக்கவே இருக்காது. எப்படி இருக்காங்க? இல்ல மேடம், கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரிதான் மேடம் இருக்காங்க. சரியான அமைப்புகள் இல்லாம ஒரு செல்பேசி கேட்காம அந்த மாதிரிதான் மேடம் இருக்காங்க. நிச்சயமா அந்த இடத்துல வந்து தலை சார்ந்த நோய்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து கழிவு பகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கும். அது போலவே பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. அங்கே முதல் ஆண் முதல் பெண் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தொழில். அதாவது பொருள் பற்றுலையும் பிரச்சனை இருக்கும், உயிர் பற்றுலையும் பிரச்சனை இருக்கும். அப்போ இதை போன்ற அமைப்பில் அந்த இடத்துல அடுப்பு எரி இருக்குது, எரியறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால சொல்லி அந்த இடத்துல இருந்து தென்கிழக்குக்கோ வடமேற்குக்கோ அந்த அடுப்பை மாற்றி எரிய வைக்கிறது ரொம்ப சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறது புரியறதுனால நீங்கள் அவங்களுக்கு சொல்லி இதை மாற்றி கொடுங்க. ஏன்னா இது ஒரு குடும்பத்தை ஒரு பெரிய ஒரு இஷ்யூலேருந்து நீங்கள் காப்பாற்றிய ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, நாங்க இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பேருமா? பேரு சாந்திங்க. உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி, உங்களுக்கு லைன் கிடைச்சது நான் கடவுள் ரொம்ப வேண்டிக்கிறோம்மா. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வந்து நீங்க சொன்ன கலெக்ஷன் எல்லாம் நான் நிறைய பண்ணி சரி இப்போ ஒரு 10% தாண்டி இருக்கேன் மேடம். சூப்பருங்கம்மா. அப்புறம் இப்ப வந்து என் தம்பிக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது இந்த வீட்டுல. சரி சரி, இது அம்மாவுடைய அம்மா வீடுங்க, பாட்டி வீடுங்க. அது யார் வீடா வேணா இருக்கட்டும், இப்ப அம்மா அந்த வீட்டுலதான் இருக்காங்களா? இல்லைங்க மேடம், தவறிட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சு. இப்ப தம்பி கூட யாரெல்லாம் இருக்காங்க? மற்றும் மேற்கு திசைன்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து 16 பிரிவுகளும் திருமணத்துக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. இது போல அந்த இடத்துல தடைகளை உருவாக்கக்கூடிய வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள், இந்த கிராவிட்டி அந்த இடத்துல இந்த சர்க்கியூட் எப்படி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷனில் எடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல தீர்வு கொடுக்க முடியும்.
ப்ளஸ் வந்து உங்களோட தம்பியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். பிருகநந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களோட தம்பியோட ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த திருமண தடை ஏன் ஏற்பட்டிருக்கு, இந்த திருமண தடையை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன, மனநிலையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும், உங்களோட வம்சாவளியினர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, உங்களோட பூர்வீக வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடு எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நம்ம வந்து நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369 படி வாஸ்துவையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஜாதகத்தையும் பார்த்து சரி பண்ணுனா நிச்சயமாக உங்களோட தம்பிக்கு நல்ல திருமணம், நல்ல எதிர்காலம், வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணமம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி சொல்லுங்க, அடுத்த காலர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க மேடம்? வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து சார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க, ஸ்ரீகுமார் சொல்லி. ஓகே சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். கிழக்கு பார்த்த வீடு, சரி, 33-69 வீடு, ஆனா ரோடு வந்து கிராஸா ஒரு உள்ள போறதுனால வடகிழக்கு வந்து உள்ள இழுத்த மாதிரி வருது. ஆனா வீடு வந்து ஸ்கொயரா கட்டி செவ்வரமா கட்டிட்டோம், கரெக்டா உள்ள கட்டிட்டோம். காம்பவுண்டு மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள இழுத்த மாதிரி இருக்கு, வடகிழக்கு உள்ள இழுத்துருக்கு, ஆனா கரெக்டா 33-69 கரெக்டா இருக்குது. அதனால ஏதாவது பாதிக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க, உங்களோட வருமானம் எப்படி இருக்கு? வருமானம் பையனுக்கு கல்யாணம் விவகாரத்து வரை போயிருச்சுங்க. அப்ப தென்மேற்கு எப்படி இருக்கு, 90 degrees கரெக்டா வச்சிருக்கீங்களா? காம்பவுண்டு தென்மேற்கு பிரச்சனையில இருந்து நிச்சயமா இவங்க வந்து தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியா கிடைக்கும். இன்றைக்கு அமாவாசை அப்படிங்கறதால உங்களுக்கு உங்களோட முன்னோர்களுக்கு பிரார்த்தனை அப்படிங்கறது வீட்டுல பண்ணுங்க. உங்கள் திருப்பூர் அந்த பகுதிகளில் வந்து இந்த பழக்கம், அமாவாசைக்கு முன்னோர்களை வழிபாடுற பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து அதை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெற்றோர், நம்மளோட தாத்தா பாட்டி, இவங்களோட நம்மளோட சந்ததியில் உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு விஷயந்தான் இந்த தர்ப்பணம். இதெல்லாம் நம்ம அவங்கள நினைவு கூறுகிற நாள். அப்போ அதனால் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சால் படையல் போடுங்க. அப்படி இல்லைன்னா காகத்துக்கு எள்ளு அதாவது ஏதாவது உணவு வச்சுட்டு நீங்கள் வந்து எள்ளு தண்ணி வெளியில் விட்டுட்டு பிறகு வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறத வழக்கமாக கொண்டு வாங்க. வீட்டை வந்து நிச்சயமாக வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல குறுகும் பொழுது வம்சம் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வரும். வம்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது, பாதிப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கு பாதிக்கும் போது. அப்போ இது வந்து சுற்றுப்புற வாசு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க. அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நிச்சயமாக நேரடியாக வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் தீர்வு நிச்சயமாக எடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி ஸ்ரீகுமார் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னமா? பேசுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம்மா. ஓகே மேடம், காலர் இணைப்பில் இல்லை மேடம். மேடம் நீங்கள் இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ பேசணுங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ முக்கியம்ன்றது தெரியணும். எல்லா அதாவது 4 திசைகளும் அதில் 16 பிரிவுகளும் இந்த கோணங்களும் இந்த பிரிவுகளும் தான் அது வந்து பர்ஃபெக்டாக அதோட வேலை எப்படி இருக்கும் அதற்குண்டான பலனை பர்ஃபெக்டாக கொடுக்கும். அது நான் சரியாக இருந்தால் சரியான பலன், தவறாக இருந்தால் தவறான பலன். அப்படி அப்போ வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம வந்து நம்ம இருப்பியலில் கரெக்ஷன் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே இடிக்கிறது உடைக்கிறது படிக்கட்டு தவறாக இருந்தால் கூட இப்போ வந்து வடமேற்கு உள்மூல படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே நார்த் வெஸ்ட்டில் படி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பெரிய பாதிப்பை கொடுக்கறதா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கை கரெக்ட் பண்ணி அந்த சர்க்கியூ அந்த அந்த உண்டான விஷயங்களை அந்த சோர்ஸை வந்து வீடு எடுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வடமேற்கு படியை இடிக்காமலே வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற அமைப்பில் ஒரு ரூமை வந்து நம்ம வந்து வடக்க உச்சப்படுத்தி செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது, ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்போ வேலை பார்க்குது அப்படின்னா தூங்கும் பொழுது. இப்போ வந்து அஸ்ட்ராலஜி ஜாதகம் அப்படின்னா அந்தந்த திசாபுத்திகள் வரும்போது அதுக்கு தகுந்த பலனை கொடுக்குற மாதிரி இந்த வீடு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளோட இருப்பிடம், நம்ம இருப்பியல் அப்படிங்கிறது நம்மளோட இருப்பிடம், நம்ம வசிக்கக்கூடிய வீடு, அதற்குண்டான அந்த
நிகழ்வுகள் அந்த நல்ல விஷயங்களாகட்டும் பாதிப்புகளாகட்டும் எப்போ நமக்குள்ளே செயல்படுது அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது. அப்போ அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை சிறப்பான முறையில் சரௌண்டிங் வாஸ்துவை சரி பண்ணும் பொழுதே 50% நல்ல ரிசல்ட் எடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும். இது வந்து நான் வந்து படித்த கலையை வந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அதனால் அது போல் எடுக்கும்பொழுது நிறைய மிராக்கிளான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கேங்க. கண்டிப்பாக மேடம், தொடர்ந்து பேசும் ஒரு காலர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம். உங்களுடைய டிவியோட வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க, இங்க பேசுங்க. நேர் வந்து இணைப்பு சரியா இல்ல. எவ்வளவோ பேர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு லைன் கிடைக்காம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஃபோன் கால் பண்ண வச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம் மேடம். பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் பிரியலட்சுமி பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னையில இருந்து. உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. நற்பவி, வணக்கம் மேடம், சொல்லுங்க. இது அம்மா வீடு வந்து 15 வருஷமா வீடு பூசாம இருக்கு, கட்டிட்டு அதான் எப்படி கேக்கலாம். இப்படி கேள்வியே வந்து ஒரு பொருத்தமில்லாத கேள்வியாக அம்மா வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அதில் அங்கே என்ன நிகழ்வுகள் இருக்குங்கிறத சொல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாழக்கூடிய வீடு, உங்கள் வீட்டோட இருப்பிடத்துலேயே வடகிழக்கு வடமேற்கு பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் குடியிருக்கிற வீட்டை கூட சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு உங்கள் அம்மா வீட்டோட விஷயம் என்ன நடந்துட்டுருக்கு, அவங்க அங்கே இப்போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதாவது தெளிவில்லாத கேள்விகள் கேட்காதீங்க. வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் நீங்கள் குடியிருக்கிற இருப்பிடத்தில் சரியில்லாமல் இருக்கு, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி சரி பண்ணுங்கள் வீட்டுக்கு வெளியில். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே மேடம், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. நன்றிங்க மேடம். இந்த கொல்லப்பக்கம் பாத்ரூம் எடுத்தாங்க மேடம், ஒண்ணுமே சரியில்லாம இருக்கும். கொல்லப்பக்கம்லாம் எந்த திசை உங்களுக்கு? அது இது கிழக்கு பக்கத்துல தாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் எடுத்து அது தண்ணி ஓடுறாப்புல வச்சுட்டோம். அப்ப எங்க வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, அதுலயே அதுல கொஞ்சம் காப்பாத்திட்டேன். ரெண்டாவது அதுக்கு பக்கத்துல வர பாத்ரூம் எடுத்தோம், அது வந்து அக்னி மலையில எடுத்துட்டோம் பாத்ரூம். சரி, அதுல எடுத்ததுல அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. வருத்தப்படாதீங்க, இது மாதிரி வீட்டை சொல்லுங்க. ரெண்டு பையனுங்க, ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வேலைக்கு போறான். வீட்டுல வந்து ஒண்ணுமே நாங்க இன்னும் சரியில்லாம இருக்கோம். ஒரு தடுமாற்றம், ஒரு விடவெடுப்பு, எதுவுமே ஒரு இதா ஆக மாட்டேங்குது. சரி சரி, இப்ப அந்த தென்கிழக்குல இருக்க பாத்ரூம் எடுத்துட்டீங்களா இல்லையா? டாய்லெட் இல்லங்க மேடம், அப்படியே தாங்க மேடம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கச்சமா போயிடுச்சு இடம். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா வேற திசையில மாத்தி போடுற வாய்ப்பை உருவாக்குங்க. மேற்கு மத்திய பகுதியில போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சின்னதா இருந்தா கூட போதும். ஏன்னா இது போல வந்து அமைப்புல இருக்கு, வாஸ்து தான் நமக்கு இந்த பாதிப்பை கொடுத்துருக்குங்கிறத நீங்க நல்லா புத்திசாலித்தனமா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப மீண்டும் அதே தவறோட நம்ம வாழும்போது பசங்களுக்கும் நாளைக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது வரக்கூடாது. அதனால நிச்சயமா அந்த இடத்த வந்து மாத்துறதுக்கு, அதாவது அந்த கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்க. உங்க வீட்டோட 16 திசைகள்ல எங்க வந்து அந்த பாத்ரூம் போடலாம், உங்க வீட்டோட திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம வந்து அந்த டாய்லெட்டை போடும் பொழுது இந்த தென்கிழக்குலேருந்து நிச்சயமாக அதை எடுத்துடணும். எடுக்கும் பொழுது தான் நல்லா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது போல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடுறது நல்ல விஷயம் கிடையாதுங்கம்மா. ஒரு முறை இழந்துட்டோம், தெரியாமல் நடந்துருச்சு, இனி ஒரு இழப்பை வந்து நம்ம வந்து சந்திக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப இது வாஸ்து அப்படிங்கிறது உயிருடன் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து பக்காவாக நம்ம கரெக்ஷன் பண்ணி வாழ்றது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை. நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னா ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு சனி பெயர்ச்சி, புத்தாண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்களில் நம்ம அடிக்கடி ஜாதகம் பார்க்குற வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும். ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது உங்கள் வீட்டை, உங்களோட இருப்பிடத்தை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை, அதாவது இந்த உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தீவிரமான நோய்கள் தாக்காது, ஒரு காய்ச்சல் தலைவலி எல்லாருக்கும் வர்றதுதான், அது மாதிரி கடந்து போயிருவீங்க. தெளிவான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல நீங்க வாழ முடியும், வாய்ப்பு உருவாக்கிங்கம்மா. இருந்தாலும் இந்த
இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் வீட்டில் பண்ணி உங்கள் வீட்டில் படையல் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு டம்ளர் அரிசியிலையாவது செஞ்சு நீங்கள் வந்து அது தானம் கொடுங்க. இது எல்லாருக்குமே நான் நம்மளோட நேயர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை வியாழக்கிழமை இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். அதனால் பொருளாதாரத்துலேயும் மாற்றம் ஒரு நிம்மதி நிறைவு கிடைக்கிறதுக்கு அந்த குரு நாளில் குறிப்பாக மாலை நேரத்தில் 5-6-7 அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வீட்டில் வச்சு வீட்டில் படையல் பண்ணலாம், அல்லது கோவில்களுக்கு கொடுத்து படையல் பண்ணி தானம் கொடுக்கறது மேலும் சிறப்புகளை கொடுக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களை அப்படி இருந்தால் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பன்னீர் ப்ளஸ் வந்து சந்தனம் கலக்கி உங்கள் தொழில் நிறுவனங்களில் தெளிச்சு விடுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எங்கள் கடை பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க, எங்கள் கடைக்கு வர்றதில்ல, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளோட பொருளோட நம்ம சேல் பண்ணுற பொருளோட தரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம். குறைந்த லாபம் அதிக சேல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அது போலவே இது போல் கண் திருஷ்டி இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு ரேக்கியில் நான் சொல்கிறேன், அதாவது அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து தவறாக இருந்தது அப்படின்னா இந்த பன்னீர் ரோஸ் வாட்டரில் நம்ம வந்து சந்தனத்தை கலக்கி அந்த இடத்துல தெளிக்கும் பொழுதும் அந்த இடத்துல ஒரு நம்ம அந்த அட்ராக்ஷன் அந்த ஜன வசியம் அப்படிங்கிறது ஜன ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அப்போ நல்ல பொருள் தரமான பொருள் நான் சரியான விலைக்கு விற்கும்போது தொடர்ந்து அந்த கிளைண்ட்டு கஸ்டமர் நமக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி மேம். மேடம், இதுவரைக்கும் அதாவது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மேடம். நன்றி நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். என்னோட அப்பாயின்மெண்ட் நான் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வீட்டோட 16 திசைகளையும் பார்த்து கரெக்ஷன் பண்ணணும், வாழ்வியல் தீர்வுகள் எடுக்கணும், உங்களோட அஸ்ட்ராலஜி உங்களோட ஜாதகங்களை செக் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ கிராமத்தில் உங்களுக்கு நீங்கள் இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து செக் பண்ணி நானே நேரில் வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார். நன்றி நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.